தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். விசிட் விசாவை புதுப்பிக்க பஹ்ரைன் சென்றுவர கல்ஃப் ஏர் நிறுவனம் சிறப்பு விமானங்களை இயக்குகின்றது. எந்த தொழிலையும் கொண்ட ஜிசிசி குடியிருப்பாளர்கள் உம்ரா செய்யலாம். ஹஜ் அமைச்சர் விரைவில் சவுதியில் புதிய விமான சேவை ஏர் ரியாத். கலாச்சார கலந்தாய்வு கூட்டம், சவுதி மற்றும் பிரான்ஸ் அமைச்சர்கள் சந்திப்பு. சுரங்கத்துறையில் உள்ளூர் ஆய்வாளர்களை மேம்படுத்தும் முயற்சியை சவுதி அரேபியா தொடங்கியது. பாலைவனக்கொடி 2023 பயிற்சி RSAF-இன் பங்கேற்புடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தொடக்கம். பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் அராம்கோ நிகர வருமானம் 161.1 பில்லியன் டாலர் அதிக ஆண்டு லாபம் என்று தெரிவித்தது. தொழில் மற்றும் கனிமவள அமைச்சகம் உள்ளூர் விநியோக சங்கிலியின் முயற்சியில் முதலீட்டு வாய்ப்புகளை தொடங்குகிறது. 2023 கிஃப்ட்ஸ் ஆஃப் டேட்ஸ் திட்டத்தை சவுதி அரேபியா அறிமுகப்படுத்துகிறது. விரிவான செய்திகள். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளில் வசிப்பவர்கள் அனைவரும் எந்த குறிப்பிட்ட தொழிலின் தேவையும் இல்லாமல் நாட்டிற்கு எலக்ட்ரானிக் விசிட் விசாவில் உம்ரா செய்ய சாத்தியம் உள்ளதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் தௌஃபிக் அல் ரஃபியா கூறியுள்ளார். IGC நாடுகளில் உள்ள அனைத்து வெளிநாட்டவர்களும் 3 மாத செல்லுபடியாகும் வளைகுடா அனுமதி மற்றும் 6 மாத செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் உள்ளவர்களும் அவர்களது முதல் நிலை உறவினர்களும் மெக்காவிற்கும் மதினாவிற்கும் உம்ரா மற்றும் நபி மசூதிக்கு செல்லலாம் என்றும் அல் ரஃபிக் தெரிவித்துள்ளார். IGC குடியிருப்பாளர்களின் குழுக்கள் சவுதி ரூஃப் பிளாட்ஃபார்ம் மூலம் உம்ரா செய்ய ஆன்லைன் விசிட் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு கட்டணம் மருத்துவ காப்பீட்டு கட்டணத்துடன் சேர்த்து 300 ரியால்கள் ஆகும். அவர்கள் உம்ரா கடமைகளை செய்ய ஒற்றை மற்றும் பல நுழைவு விசாக்களை பெறலாம் என்றும் மேலும் நபிகள் நாயகத்தின் மசூதியில் உள்ள ரவுதா ஷெரீப்பில் பிரார்த்தனை செய்யலாம் என்றும் அத்துடன் சுற்றுலா நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதுடன் வரலாற்று தளங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியின் பிரபல விமான நிறுவனமான சவுதியா விமான சேவையை அடுத்து புதிய விமான சேவையாக ரியாத் ஏர் எனும் சவுதியின் 2வது தேசிய விமான சேவைகள் தொடங்க இருப்பதாகவும் இந்த ஏர் ரியாத் சேவை வருகின்ற 2030 ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள 100 விமான நிலையங்களுக்கு இந்த சேவையை விரிவுபடுத்தும் என்றும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலம் மேலும் எளிதாகும் என்றும் சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக விஜயம் மேற்கொண்டுள்ள பிரெஞ்சு குடியரசின் கலாச்சார அமைச்சர் ரீமா அப்துல் மலாக்குடன் கலாச்சார அமைச்சர் மற்றும் அல்வுலாவுக்கான ராயல் கமிஷன் கவர்னர் இளவரசர் ஃபதர் பின் அப்துல்லா பின் ஃபர்கான் கலாச்சார உறவுக்கான சந்திப்பு ஒன்றை நடத்தினார். மேலும் இளவரசர் பல்வேறு களங்களில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளையும் வலியுறுத்தினார். 2 அதிகாரிகளும் வெவ்வேறு துறைகளில் உள்ள கலாச்சார உறவுகளை மதிப்பாய்வு செய்தனர். 2 நாடுகளின் பரஸ்பர நலனுக்காக அவற்றை மேலும் மேம்படுத்துவதற்கான உத்திகள் குறித்து விவாதித்தனர். தொழில்துறை மற்றும் கனிம வளங்கள் அமைச்சர் பாந்தர் அல் கொராயஃப் சுரங்க ஆய்வுத்துறையில் வளர்ந்து வரும் ஆய்வாளர்கள் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஆய்வு இங்குபெட்டர் முயற்சியை தொடங்கினார். சவுதி அரேபியாவின் அதிர்ஷ்ட தளங்களை நம்பிக்கைக்குரிய தொழில்களுக்கான நுழைவு புள்ளியாக உருவாக்கவும் நிலையான ஆய்வுச் சூழலை உருவாக்குவதையும் நுத்ரி நோக்கமாக கொண்டுள்ளது. இது சவுதி புவியியல் ஆய்வு மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பொது ஆணையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் வந்தது. அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜரா பின் முகமது அல் ஜரா இங்குபெட்டர் வளர்ந்து வரும் ஆய்வாளர்களின் திறன்களை மேம்படுத்துதல், அவர்களின் திறன்களை பயன்படுத்துதல் மற்றும் ஆய்வுத்துறையில் முதலீட்டை அதிகரிப்பதன் மூலம் சுரங்க ஆய்வுத்துறையில் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறினார். சுரங்கத்துறையில் முன்னோடி நிறுவனங்களுக்கிடையில் அறிவு மற்றும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதையும் நிலையான கூட்டாண்மைகளை உருவாக்குவதையும் இங்குபெட்டர் நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 மற்றும் தேசிய தொழில்துறை மேம்பாடு மற்றும் தளவாட திட்டம் ஆகியவற்றின் இலக்குகளுக்கு ஏற்ப சுரங்கத்துறையை தேசிய தொழில்களின் 3வது தூணாக மாற்றுவதற்கு நியூத்ரி முயற்சித்து வருகிறது.
மேலும் இது சுரங்க ஆய்வு துறையில் உள்ளூர் முதலீட்டை மேம்படுத்துவதோடு பல தேசிய தொடக்கங்கள் மற்றும் வளர்ந்து வரும் ஆய்வாளர்கள் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஒரு காரணியாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூத்ரி உள்நாட்டில் மாணவர்கள், கல்வியியல் ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வு உரிமத்திற்கு விண்ணப்பித்த சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், ஆய்வுத்துறையில் உள்ள ஸ்டார்ட் அப்கள் மற்றும் சுரங்கத்துறையில் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களை குறிவைப்பதாக அல்ஜெரா கூறியுள்ளார். புவி அறிவியல் துறைகளில் தீவிர படிப்புகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை வழங்குவதோடு புவியியல் தரவுகளை பகுப்பாய்வு செய்வது, அத்துடன் ஆய்வு உரிமங்களை பெற உதவுவது உள்ளிட்ட பல சேவைகளை இங்கு பெட்டர் வழங்கும். ஆய்வக சேவைகள், மாதிரிகள், பகுப்பாய்வு, உலோக கண்டறிதலுக்கான புவி இயற்பியல் ஆய்வு, வைர துளையிடும் மாதிரிகளை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை தவிர கனிம ஆய்வுத்துறையில் வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களுடன் உரையாடல் அமர்வுகளை நடத்தும். இது முன்முயற்சி திட்டத்தின் காலம் முழுவதும் பயிற்சியாளர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதோடு அவர்களது பணியை மேற்கொள்ள அலுவலக இடமும் வழங்கப்படும். 5,300 மேற்பட்ட தளங்களில் சவுதி அரேபியாவின் கனிம வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தின் அடையாளமாக இந்த பெயர் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் மதிப்பு $5 trillion ஆகும். ராயல் சவுதி விமானப்படை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல்தஃப்ரா விமான தளத்தில் பாலைவனக்கொடி 2023 பயிற்சியில் தனது ராணுவ பயிற்சியை தொடர்ந்தது. இதில் பல நாடுகள் பங்கேற்கின்றன. பயிற்சியின் 2வது வாரத்தில் பயிற்சியில் பங்கேற்பவர்கள் அனைவரின் போர் தயார் நிலையை மேம்படுத்தும் வகையில் போர் விமான நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. சவுதி அராம்கோ தனது முழு ஆண்டு 2022 நிதி முடிவுகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக அதன் அதிகபட்ச வருடாந்திர லாபமாக 161.1 பில்லியன் டாலர் நிகர வருமானம் பெற்றது. 2023 ஆண்டின் முதல் காலாண்டில் வழங்கப்படும் 4வது காலாண்டு ஈவுத்தொகை 19.5 பில்லியன் டாலர்கள் என்றும் அராம்கோ அறிவித்தது. முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த அராம்கோ தலைவர் மற்றும் சிஇஓ அமின் ஹெச் நாசர் அவர்கள், உலகம் முழுவதும் அதிகரித்த தேவை காரணமாக எண்ணெய் விலைகள் வலுப்பெற்றதால் 2022 ஆண்டில் அராம்கோ சாதனை நிதி செயல்திறனை வழங்கியது என்றும், தனது நீண்டகால மூலோபாயத்தில் நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறோம், ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை எதிர்கொள்ளும் நோக்கத்துடன் மதிப்பு சங்கிலி முழுவதும் உருவாக்குகிறோம் என்றும் கூறினார். எதிர்காலத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு இன்றியமையாததாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் தொழில்துறையில் குறைந்த முதலீட்டின் அபாயங்கள், அதிக ஆற்றல் விலைகளுக்கு பங்களிப்பு உண்மையானவை. எங்கள் தனித்துவமான நன்மைகளை அளவில் பயன்படுத்தவும், உலகளாவிய தீர்வின் ஒரு பகுதியாக இருக்கவும் அராம்கோ அதன் வரலாற்றில் மிகப்பெரிய மூலதன செலவின திட்டத்தை தொடங்கியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு எங்கள் கேபெக்ஸ் 18.0% அதிகரித்து 37.6 பில்லியன் டாலர்களை எட்டியது. எங்கள் கவனம் எண்ணெய், எரிவாயு மற்றும் ரசாயனங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் கூடுதல் உமிழ்வு குறைப்புகளை அடையக்கூடிய புதிய குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதிலும் உள்ளது. அராம்கோவின் நிகர வருமானம் 46.5% அதிகரித்து 2021 110.0 பில்லியன் டாலர்களை காட்டிலும் 2022 சாதனை 161.1 பில்லியன் டாலர்களாக இருந்தது. 4வது காலாண்டில் 19.5 பில்லியன் டாலர் ஈவுத்தொகையை அராம்கோ அறிவித்தது. இது முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடும்போது 4.0% அதிகரிப்பை குறிக்கிறது. இது நிலையான மற்றும் முற்போக்கான ஈவுத்தொகையை வழங்குவதை நோக்கமாக கொண்ட நிறுவனத்தின் கொள்கையுடன் இணைந்துள்ளது. 2022 மூலதன செலவு 37.6 பில்லியன் டாலர்கள் இருந்தது. இது 2021 18.0% அதிகரிப்பாகும். அராம்கோ 2023 ஆண்டின் மூலதன செலவு தோராயமாக 45.0 பில்லியன் டாலர் முதல் 55 பில்லியன் டாலர்களாக இருக்கும் என எதிர்பார்க்கிறது. பிளாக்ராக் ரியல் அசட்ஸ் அண்ட் ஹசானா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் தலைமையிலான முதலீட்டாளர்களின் கூட்டமைப்பானது பிப்ரவரி 2022 எரிசக்தி உள்கட்டமைப்பு ஒப்பந்தத்தை அராம்கோ முடித்தது. புதிதாக உருவாக்கப்பட்ட துணை நிறுவனமான அராம்கோ கேஸ் பைப்லைன்ஸ் கம்பெனி AGPC-யில் 15 பில்லியன் டாலர்கள் 49% பங்குகளை வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. கல்ஃப் ஏர் நிறுவனம் சவுதியில் இருந்து விசிட் விசாவினை புதுப்பிக்க பஹ்ரைன் சென்றுவர புதிய விமான கட்டணங்களை அறிவித்துள்ளது.
சவுதி அரேபியாவிற்கு விசாவில் வருபவர்கள் 90 நாட்கள் சவுதிக்குள் தங்கலாம், உம்ரா செய்யலாம், எந்த நகரத்திற்கும் சென்று வரலாம். 90 நாட்களுக்கு பின் அவர்கள் விசா காலாவதியாகிவிடும். திரும்ப தாயகம் செல்ல வேண்டிய சூழலில் பலர் அருகில் உள்ள நாடுகளுக்கு சென்றுவர மீண்டும் சவுதிக்குள் உள்நுழைந்தும் விசாவினை புதுப்பிக்கவும் செய்வர். இப்படி சென்று வரும் மக்களுக்காக கல்ஃப் ஏர் நிறுவனம் ரியாத், கசீம், ஜெத்தா மற்றும் தமாமில் இருந்து பஹ்ரைன், மனாமாவிற்கு சலுகை விலையில் விமான டிக்கெட்டுகளை ரவுண்ட் ட்ரிப் முறையில் பயனடைய அறிவித்துள்ளது. அதாவது தலைநகர் ரியாத்தில் இருந்து 1128 ரியால்களிலும், கசீமில் இருந்து 1192 ரியால்களிலும், ஜெத்தாவில் இருந்து 1052 ரியால்களிலும், தமாமில் இருந்து 1375 ரியால்களிலும் பஹ்ரைன் பயணித்து விசிட் விசாவினை புதுப்பித்துக் கொண்டு 24 மணி நேரத்திற்குள்ளாகவே மீண்டும் சவுதி திரும்பலாம் என்றும், இதற்காக பஹ்ரைன் சென்று வர விசா தேவையில்லை என்றும் கல்ஃப் ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைன் வரை காரில் சென்று வர தேவையில்லை என்றும், தனியாக விசா கட்டணமோ அல்லது விசாவோ தேவையில்லை என்றும் அறிவித்துள்ளது. தொழில் மற்றும் கனிமவள அமைச்சகமான MIM சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான சிறப்பு உள்ளூர் விநியோக சங்கிலிகளின் முன்முயற்சியில் முதலீட்டு வாய்ப்புகளை தொடங்கியது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட 10,000 தயாரிப்புகளை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்வதையும், அதனுடன் தொடர்புடைய மதிப்பு சங்கிலிகளில் வாய்ப்புகளை அடையாளம் காண்பதற்கான அளவுகோள்களை வரையறுப்பதையும் இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது என்று MIM தெரிவித்துள்ளது. மேலும் இது சவுதி தேசிய தொழில் உத்திக்கு ஆதரவான பல துறைகளை உள்ளடக்கிய 100 விரிவான முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்க உதவும். இந்த முயற்சி சவுதியில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை குறிவைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. ராயல் கோர்ட்டின் ஆலோசகரும் மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையமான KS ரிலீஃபின் பொது மேற்பார்வையாளருமான டாக்டர் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் அல் ரபியா அவர்கள் 2023 ஆண்டிற்கான சவுதியின் கிஃப்ட்ஸ் ஆஃப் டேட்ஸ் நிகழ்ச்சிகளை கடந்த மார்ச் 12 ஞாயிற்றுக்கிழமை அன்று தலைநகர் ரியாத்தில் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவின் போது டாக்டர் அல் ரபியா அவர்கள் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் ஆகியோரின் தலைமையில் மனிதாபிமான முயற்சிகளுக்கு எப்போதும் ஆதரவளிக்க முயல்கிறது என்றும் கூறினார். 2 புனித மசூதிகளின் பாதுகாவலரால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட 3வது ரியாத் சர்வதேச மனிதாபிமான மன்றம் மற்றும் பல சவுதி அதிகாரிகளின் பங்கேற்புடன் சவுதி இருக்க வேண்டும் என்ற 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மற்றும் பட்டத்து இளவரசரின் உத்தரவுகளை அவர் மேற்கோள் காட்டினார். ரியாத்தில் தொடங்கப்பட்ட உலகளாவிய மனிதாபிமான கண்ணோட்டம் சிரியா மற்றும் துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவதற்காக என்றும் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதாரங்களின்படி கடந்த சில ஆண்டுகளில் மனிதாபிமான உதவிகளின் அளவில் முதல் 5 நாடுகளில் சவுதி முன்னிலை வகித்து வருவதாகவும், கடந்த ஆண்டு சவுதி அரேபியா சர்வதேச அளவில் முன்னணியில் இருப்பதாகவும் டாக்டர் அல் ரபியா அவர்கள் கூறினார். 19,000 டன்களுக்கும் அதிகமான எடையுள்ள பேரீச்சம்பழங்களை பரிசளிப்பதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள 72 நாடுகளில் இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய 2023 ஆண்டிற்கான கிஃப்ட்ஸ் ஆஃப் டேட்ஸ் திட்டத்தை தொடங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். உலக உணவு திட்டம் என்ற மூலோபாய திட்டத்தின் மூலம் மொத்தம் 136 மில்லியன் ரியால்கள் செலவில் ஆண்டுதோறும் 14 மில்லியன் மக்கள் பயனடைகின்றனர் என்றும், 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான், பட்டத்து இளவரசர் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் ஆகியோர் உலக உணவு திட்டம் மற்றும் இந்த திட்டத்தில் மையத்துடன் இணைந்து பணியாற்றும் மற்றவர்களுக்கும் அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் வெளியுறவு அமைச்சகம், நிதி அமைச்சகம், சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் மற்றும் பனை மற்றும் பேரீச்சம்பழங்களுக்கான தேசிய மையம் ஆகியவை அடங்கும். இதற்கிடையில் UNWFP பிரதிநிதி முகமது அல் குனாயிம் அவர்கள் கூறுகையில், ஆண்டுதோறும் சுமார் 1.5 மில்லியன் டன் பேரீச்சம்பழங்களை உற்பத்தி செய்யும் 31 மில்லியனுக்கும் அதிகமான பனை மரங்களை சவுதி தழுவுகிறது. மேலும் பேரீச்சம்பழ உற்பத்தியில் சவுதி அரேபியா உலகளவில் 2வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள ஏழைகள் மீதான உன்னத மனித உணர்வால் சவுதி வகைப்படுத்தப்படுகிறது என்றும் வலியுறுத்தினார். இந்த திட்டம் 2002 முதல் ஆண்டுதோறும் 4,000 டன்களை விநியோகிக்கப்படுவதோடு இதுவரை 84,000 டன்களாக 130 சர்வதேச நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சவுதி தமிழ் மீடியா நேயர்களுக்கு இனிய மாலை வாழ்த்துக்கள். இன்றைய மருத்துவ குறிப்பு பகுதியில் நாம் காண இருப்பது உடலில் ஆக்சிஜன் அளவை உயர்த்தும் 3 உணவுகள். 1/2 டம்ளர் தேங்காய் பாலுடன் 1/2 டீஸ்பூன் கடுக்காய் தூள் கலந்து காலை மாலை 2 வேளை குடித்து வர ஆக்சிஜன் அளவு 99% ஏறும்.
அரை டம்ளர் தேங்காய் பாலுடன் அரை டீஸ்பூன் கிராம்புத்தூள் சேர்த்து கலந்து காலை மாலை இருவேளை குடித்து வர ஆக்சிஜன் அளவு 99% கூடும். வெள்ளை முள்ளங்கி சாறு அரை டம்ளர் எடுத்து அரை டீஸ்பூன் நித்திய கல்யாணி பொடி கலந்து காலை மாலை இருவேளை குடித்து வர ஆக்சிஜன் அளவு 99% கூடும். இதை உணவுக்கு முன்னோ அல்லது உணவுக்கு பின்னோ பருகலாம். ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கக்கூடிய கிராம்பு, பட்டை, மஞ்சள், ஜீரகம், துளசி, இஞ்சி ஆகிய பொருட்களை அவ்வப்போது உண்ணும் உணவில் சேர்த்து வர வேண்டும். ஓமம் 100 கிராம், சோம்பு 50 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 5 கிராம், சுக்கு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம் இவைகளை எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்து பொடி செய்து ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்து காலை மாலை 2 பேருக்கு 1 ஸ்பூன் விகிதம் தேநீரில் கலந்து சாப்பிட்டால் நமக்கு ஆக்சிஜன் அளவு சீராக இருக்கும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்களுடன் சந்திக்கிறேன் அன்பு உறவுகளே. சவுதி தமிழ் மீடியா சேனலுக்காக யஹ்யா அஹ்மத், நன்றி. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 21.91 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 88.04 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.16 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 330.13 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.07 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 221 ரியால்கள், 1 பவுண்ட் 1768 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5245 என்ற அளவிலும் 1 பவுண்ட் 41960 விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.